கடும் கோபி. கடும் கோபி ஆக்கினைக்குள்ளாவான். நீ அவனை தப்புவித்தால் திரும்பவும் தப்பிக்க வேண்டியதாய் வரும். கடும் கோபி மனம் திருந்த மாட்டான். தான் செய்த தப்பிதத்திற்கு வருத்தப்படவும் மாட்டான். கடும் கோபி தலைக்கணம் உள்ளவனாக இருப்பான். இப்படிப்பட்டவன் எல்லா இடங்களிலும் எல்லோரோடும் சண்டை போடுவான். வாக்குவாதங்களில் ஈடுபடுவான். பிறருக்கு இரத்த காயங்களை உண்டு பண்ணுவான். தனக்கும் இரத்த காயங்களை ஏற்படுத்தி கொள்ளுவான். இப்படிப்பட்டவன் தனக்கும் தன்னுடைய குடும்பத்தாருக்கும் ஆக்கினையை கொண்டு வருகிறான். கடும் கோபி ஆக்கினைக்குள்ளாவான். கடும் கோபி தன்னுடைய ஆத்மாவை அடக்கி ஆளுகை செய்ய வேண்டும். தன்னுடைய மாம்சத்தின் இச்சைகளுக்கு இவன் இடம் கொடுக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையும் அவருடைய பிரமாணமும் தன்னை ஆளுகை செய்வதற்கு கடும் கோபி தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போதுதான் நம்முடைய கோபம் தணியும். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் கோபப்படுகிறவர்கள் கடும் கோபியாக இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு புத்திமதிகளை சொன்னாலும் செவி கொடுத்து கேட்க மாட்டார்கள். கடும் கோபிகளை கடிந்து கொள்ளும் போது அவர்கள் கண்ணீர் விட்டு அழுவார்கள். கண்ணீரின் அளவும் அதிகமாயிருக்கும். அழுகையின் சத்தமும் பெரிதாயிருக்கும். அவன் அழுகிறான் என்பதற்காக அவனை தண்டிக்காமல் விட்டுவிட்டால் அவன் மறுபடியும் தப்பு பண்ணுவான். அவனுடைய அழுகையின் சத்தம் பெரிதாக இருந்தாலும் கண்ணீரின் அளவு அதிகமாக இருந்தாலும் அவனை கட்டாயம் கண்டித்தே ஆக வேண்டும். தண்டனையில் இருந்து அவனை தப்புவிக்க கூடாது. அவனை தப்புவித்தால் அவன் மறுபடியும் தப்பு செய்வான். நாம் அவனை மறுபடியும் தப்பிக்க வேண்டியதாய் வரும். இதற்கு ஒரு முடிவே இருக்காது. கடும் கோபி ஒருபோதும் திருந்த போவதில்லை. அவன் தண்டனைக்கு பாத்திரவான். அவனை அடுத்த தடவை தண்டிக்கலாம் என்று காலதாமதம் பண்ணக்கூடாது. அவன் திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கும்போதே அவனை கண்டித்து திருத்திவிட வேண்டும்.